வெங்காய துவையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாய் பூண்டு வெங்காயம் உப்பு புளி எண்ணெய் கொடுத்து நான் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ. ஓகே, அது அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து மாங்காய் சாதமும் வந்து 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக செய்து முடித்தாங்க. இந்த ரெசிபியுமே வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ இருக்கிற டைமில் வந்து நமக்கு இது நேரம் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய பேர் வெளியே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம், ரொம்ப நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அந்த ரெசிபிஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கடுகு போட்டிருக்கேன். ஆ, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் ஆயிடுச்சு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா உளுந்து போட்டாங்க. அடுத்து இப்ப கடலைப்பருப்பு சேர்த்திருக்காங்க. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு கம்மியா இருந்தா போதும், ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதோட காம்பினேஷன் இன்னும் வேற எதுக்கெல்லாம் நல்லா இருக்குமா? இது நான் இட்லி தோசைக்கெல்லாம் கூட இதை தொட்டு சாப்பிடலாம்ப்பா. சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ஜோரா இருக்கும். சூப்பர். இப்ப இது பண்றோம் இல்லையா, அப்புறம் அரைச்சிட்டு நல்லா வதக்கி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஜோரா யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப நமக்கு வந்து டைம் கிடைக்கும் போது நல்லா செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதோட வேணா காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லை, அது பூண்டு இல்லாமையும் பண்ணலாம். பூண்டு வேணுங்கிறவங்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மறுபடி பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திருக்காங்க. நாலே நாலு பல்லு பூண்டு போட்டு. ஓகே, சோ பூண்டு வந்து ஆப்ஷன், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பூண்டு பொரியல வெங்காயத்துக்கு நீங்க பூண்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தொகையில யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனா சில பேருக்கு இந்த மாங்காய் சாத்துக்கு பூண்டு வெங்காயம் ரெண்டு சேர்த்து பண்ணினா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு பிடிக்கும். இதையும் ஒரு நேயர்களுக்கு சொல்லலாமே தான். கண்டிப்பா. சோ இப்ப இதுல வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்ப நாங்களே வந்து ஃப்ரைடே எப்ப வரும் உங்களுடைய ரெசிபிக்காக காத்துட்டு இருக்கும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா அவங்கள மீட் பண்றதுக்கு? அப்ப சாப்பிடறதுக்குனே வர ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல? சாப்பிடறதுக்கு தான் வருவாங்க. அப்ப அவங்க வரும்போது முன்னாடியே சொல்லிடுவாங்களா இது இது வேணும், இது பண்ணா நல்லா இருக்குமே, அது பண்ணா நல்லா இருக்கு, அதை பண்ணிடும், இதை பண்ணிடும், ஒருத்தர் ஒன்னு கேட்டு கேட்டு வாங்கி பண்ணிடுவோம். அதானே உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா, ஒருத்தர் ஆசையா சாப்பிடுறதே அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுல வந்து நிஜமா இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல இருக்காது. வெங்காயம் என்ன கிளாஸியா அணிஞ்சுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலயே போட்டு வதக்கிடலாம். இது ரெடி ஆயிடுச்சுமா? இப்ப இதை அரைச்சிடலாம். இதுக்கு நான் வந்து வைக்கிறதுக்கு புளியும் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியா ஆகுது, நல்ல வெந்நீர்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப இதை அரைக்கலாமா? இந்த வெங்காய துவையல் அரைக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து புளி கொஞ்சம் சுடுதண்ணில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. அதோட இந்த வதக்கின வெங்காயம் சேர்க்கிறாங்க. வரமிளகாய்
பருப்பு எல்லாமே இதுல ஆட் பண்ணிடுறோம். ஓகே, அம்மி வந்து நிஜமா எங்க மாமியார் வீட்டுல நான் அரைச்சது கல்யாணம் ஆகி போன புதுசுல எல்லாம் அப்பெல்லாம் மிக்சி எல்லாம் அவ்வளவு தூரம் இதா இல்ல. அது மோரவர் என்ன இருந்தாலும் அம்மியில அரைச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி ருசி டேஸ்ட். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா, இதெல்லாம் தீர்த்துக்கலாமா? ஷியர் மேம். சோ அப்ப அங்க வந்து நீங்க தான் அரைக்கிறது ரெகுலரா, அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஷோ மூலமா அரைக்கிறீங்க. ஆமா, இது இட்லி கரைச்சாலும் சரி இது கரைச்சாலும் எங்க மாமியார் வந்து கல்லூரி எல்லாரு கிரைண்டர் எல்லாம் வாங்கவே விட மாட்டாங்க. இப்ப இதனால மேம்க்கு ஒரு மலரும் நினைவு வேற. நம்ம அம்மி பார்த்து எங்க மாமியார் ஞாபகம் ரொம்ப வந்துருச்சு. சோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு சர்வ் பண்றேன். என் டே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு ரெசிபிக்குமே வந்து அதிக நேரம் எடுத்துக்கல, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெண்டு ரெசிபி நமக்காக செய்து கொடுத்துருக்காங்க. சோ இப்ப என்னுடைய சுவை வந்து நிச்சயமா நட்டகாசமா இருக்கும். சோ நான் சுவைச்சு பார்த்து சொல்றேன். அட்டகாசம் மேம், புளிப்பான இந்த மாங்காய் சாதத்தோட இந்த வெங்காயத்தோட காம்பினேஷன் காரசாரமா, அந்த காரமும் தெரியாம இந்த புளி வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். சோ அதனுடைய டேஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் எப்படி சொல்லணும்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம்.